ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். இன்னும் எந்த வேலையுமே பார்க்கல. இன்னும் சமைக்கணும், சாப்பிடணும். ஸோ காலை மணி 11 மணிக்கு நம்ம எல்லாரும் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா காலை ஃபஸ்ட்டு நான் போய் காஃபி போட்டு குடிச்சுருந்துறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பசிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து உங்ககிட்ட நிறையா விஷயம் பேசணும். அதோட எனக்கு அதுக்கான டைம் இல்லை. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிட்டு வந்துடுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரணும், நேற்று மாப்பிள்ளை ஃபோட்டோ போட்டதுக்கு அப்படியே எப்போ எவ்வளோ பேர் இதை விழுந்தாலும் நீங்களா ஏன் மனசுக்குள்ளே இவ்வளோ ஒரு வன்மத்தை வச்சுருக்கீங்க? சத்தியமாக எனக்கு புரியலை. சரியா சரியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு ஏன்ப்பா இவ்வளோ ஒரு கோவம்? அந்த பையனுக்கு போய் ப்ரைவசியாக போய் மெசேஜ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கமெண்ட்ஸ். ஆக்சுவலி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. சரிங்களா? எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை அவங்க வந்து ஆப்ஷனில் தான் இருக்காங்க. சரியா? அவங்க கிடையாது, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அந்த மாப்பிள்ளை ஆப்ஷன், அதாவது எனக்கு நிறைய மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து வந்து நிறைய மாப்பிள்ளை பார்த்ததுனா அது ஒரு மாப்பிள்ளை, அது ஆப்ஷன். இந்த மாப்பிள்ளைக்கு அப்புறம் தான் அது வரப்போகிறது. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இப்படி கொந்தளிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த மாப்பிள்ளை வேறு மாப்பிள்ளை. சரியா? ஊருக்கார மாப்பிள்ளை, நாட்டில் உள்ள மாப்பிள்ளை. ஸோ எனக்குமே அவர் தான் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? இது ஆப்ஷனில் தான் வச்சுருக்கேன். இந்த மாப்பிள்ளைக்கு போய் இப்படி இன்ஸ்டாகிராமில் இப்படி கமெண்ட் போகிறீங்களா? ஐயோ, முடியல, எனக்கு சத்தியமும் இல்லை. அப்படியே பார்த்தாலும் எனக்கு இவங்க எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்னோடய ஃப்ரெண்டு. ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஃப்ரெண்டாக பேசி பழகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிங்கன்னு சொல்லி பேசினதான். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இதில் ஒன்றும் தப்பு எதுவும் கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு வன்மத்தோடு நீங்கள் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்தவரை நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். நான் பழைய திவ்யாவாக தான் என்னோடய சிறுமம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்க மாப்பிள்ளை கிடையாது. ஓகேங்களா? எனக்கு உங்களை ஏமாற்றணும்னு அவசியமும் கிடையாது. அவங்க வந்து ஆப்ஷனல் தான். பட் எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. என்னவன் எனக்கானவன். எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வராங்க சண்டே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்து போயிட்டாங்க அவங்க அப்பா. ஸோ பிடிச்சிட்டு போயிட்டுனா நாளைக்கு வராங்க. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நாளைக்கு வராங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நான் நினச்சி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக என் வீடியோ பார்த்து பார்க்காம இருந்துருக்க மாட்டாரு, பார்த்துட்டு பாரு. சரிங்களா? ஏன்னா என்னை வேணான்னு சப்போஸ் அவருமே தோணுனா கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட அவருக்கு ஒரு நினப்பு வரும். ஸோ இந்த பொண்ணுக்கு நம்மளை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போகிறேன். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்ல இருக்கலாம் என்னை வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது. பட் எனக்கு அது மாப்பே பிடிச்சிருக்க ஒரு அவர் என் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கூட போயிடுச்சா இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பிடிச்சிக்கான்னு சொல்லிட்டு அவர் என்னை ஒருவேளை ஓகே சொல்ல கூட வாய்ப்பு இருக்குல்ல. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போகிறேன். ஓகேவா? ஏன்னா அதுவும் கூட எனக்கு போடணும்னு அவசியம் இல்லை. சரி, எனக்கு அந்த மாப்பிள்ளை தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்துருக்க மாப்பிள்ளை தான். ஸோ அதில் ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை எப்படி, அந்த மாப்பிள்ளை தான் எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் பார்த்துக்க மாப்பிள்ளை. ஸோ அந்த மாப்பிள்ளை நாளைக்கு வராங்க. ஸோ மாப்பிள்ளைக்கு பார்த்து ஓகே ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாப்பிள்ளை வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் ஒன்றும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஃபாலோவர்ஸ்லாம் போய் ரொம்ப திட்டாதீங்க அந்த பையனை. அந்த பையன் கிடையாது, இது ஆப்ஷனல். அந்த மாப்பிள்ளை செட் ஆகணும்னா தான் இந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற தான் வச்சுருக்கோம். ஸோ மேபி என்னோடய ஹார்ட்டுக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை பார்த்துருக்க மாப்பிள்ளை. நாளைக்கு வர மாப்பிள்ளை தான் எனக்கு பிடிச்சிருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அதுதான். நான் அவங்களோட மண் நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க மாதம் மந்த்லி 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. நல்லா இருக்காங்க, அழகாக இருக்காங்க, படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் வச்சு நான் வெளில போயிடுவேன் சொன்ன மாதிரி. ஸோ எனக்கு எங்கள் வீட்டில் பார்த்துருக்க மாப்பிள்ள அவள் தான் பிடிச்சிருக்கு. ஸோ மக்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் அப்டேட் நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி எங்கள் நிறைய வேலை இருக்குது. நாங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம். நல்லா சரியாக வீடியோஸ் போட முடியல. ஸோ நேற்றுமே எங்கள் வீட்டில் வேலை பார்த்துருந்தோம்னா 2 டேஸ் எங்கள் வீட்டில் பாத்ரூம் வந்து எதை பண்ணலாம் பண்ணுறது தான் சரியாக நல்ல வீடியோஸ் போட முடியல. ஸோ இப்போவும் நான் சமைக்கணும், நான் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கணும். ஸோ நாளைக்கு இந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் நாங்கள் பிஸி, மாப்பிள்ளை பார்க்க வர்றது சரியாக, சண்டே வீடியோ வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் போகிறோம். ஓகேங்களா? நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு வெளியூர் போகிறோம். ஸோ வரத்துக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஸோ சரியாக 3 நாள் வீடியோஸ் வராது. மேபி சண்டேனா திங்கள் செவ்வாய். ஓகேங்களா? சண்டேனா திங்கள் செவ்வாய், புதன்கிழமை முடி வராதுன்னு நினைக்கிறேன் வீடியோ. பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே, பாய்.